கோஸ்ட் என்கவுண்டர் என்ற ஒரு டாபிக் மேல கதை எழுதுறதுக்கு அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு அந்த டாபிக் மேல ஐடியாவே இல்ல. அதனால அவங்க ஜான் ஹெல்ப் கேக்குறாங்க. நான் உனக்கு உதவி பண்றேன். உனக்கு இந்த விஷயத்துல சமீர் உதவி பண்ணுவான். அவங்க கிட்ட நான் பேசுறேன். ஹாய் சமீர், என்னோட நண்பா, ஒரு வேலை இருக்கு. லீனாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. கோஸ்ட் என்கவுண்டர்ஸ் பற்றி எழுதணுமா? ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அடா மை ஃப்ரெண்ட், நீ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நைட்டே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். ராத்திரி சரியா 11 மணி. அப்போ சமீர் ஒரு ஆளை கூட்டிட்டு ஜான் வீட்டுக்கு வராரு. ஹலோ ஜான், இது சிவம். போன வாரம் பார்ட்டியில் நாங்கள் மீட் பண்ணோம். இவர் ஒரு கேமை பற்றி எங்கிட்ட சொன்னார். அதில் பேயை வர வைக்க முடியுமா, அப்புறம் அதுக்கிட்ட அதோட கதையை கேட்கலாம். ரியல் எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு நல்ல மெட்டீரியல் கிடைக்குமா என்ன? என்ன கேம்? வேணா வேணா, இந்த மாதிரி கேம் எல்லாம் ஆட வேணாம். எனக்கு ரொம்ப பயம், ப்ளீஸ். அட, இதில் பயப்படுற மாதிரி என்ன இருக்கு? நாங்க தான் இங்க இருக்கமே. கதைக்காக நாம இத பண்ணிதான் ஆகணும். யாருக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல கதை கிடைச்சாலும் கிடைக்கலாம். சிவம் அவனோட பேக்ல இருந்து ஓஜா போர்டு வெளியே எடுக்கிறான். இது ஓஜா போர்டு. அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆவி இருந்தா அதுகிட்ட நம்மளால இத வச்சு பேச முடியும். இதுல ஏல இருந்து ஜெட் வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கு. இதுல எஸ் அப்புறம் நோனோ ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம ரெண்டு விஷயம் மட்டும் தான் கவனிக்க வேண்டியதா இருக்கும். என்ன அது? என்ன ரெண்டு வார்த்தை அது? முதல்ல என்னன்னா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவமானப்படுத்த கூடாது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, குட் பை வராம சாட் பிளைனா இல்லாம இந்த கேமை நம்மளால முடிக்க முடியாது. அப்புறம் அந்த ஆத்மாவும் திரும்ப போகாது. அதுக்கு குட் பையும் சொல்லிட்டு சாப்பாடும் வாங்கி கொடுத்து அதை அனுப்பி வைக்கிறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இல்லை, கரெக்டாக 3 மணிக்கு தான் இதை ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் தான் டெவில் கேம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் எல்லா பேயும் வெளியே வரும். பேய் கூட பேசுறதுக்கு அதுதான் சரியான நேரம். அப்போ டைம் சரியா 6:15. அப்போ 4 பேரும் ஒரு டேபிளில் நடுவில் வச்சுட்டு ரவுண்டாக உக்காந்துட்டு ஒரு கேண்டில் லைட்டில் இருக்காங்க. அந்த ஓஜா போர்டு டேபிள் மேலே வைக்கிறாங்க. பிளான் செட்டை ஓஜா போர்டு மேலே வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் உங்களோட ரெண்டு பேர்ல இதுக்கு மேல வைக்கணும். எல்லாரும் அவங்களோட விரல்கள பிளான்செட் மேல வைக்கறாங்க. சிவம் பிளான்செட்டை மூவ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆத்மா இருந்தா இதுக்கு பதில் சொல்லு. நாங்க உங்க கூட பேசணும். பதில் சொல்லு. நீ இங்க இருக்கியா? ஜான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆத்மா இங்க நம்ம 4 பேர் இருக்கிறத பார்த்து பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பேயின் நினைக்கிறேன். அலினாக்கு ரொம்ப பயம், எதுவும் பேசல. சிவம் எதுல டிரான்ஸ்குள்ள போன மாதிரி ஏதாவது ஆவிக்கிட்ட பேசியே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டு இருந்தான். என் கூட பேசு. ஒருவேளை நீ இங்க இருக்கியா? எங்க கூட பேசு. நீ இங்க இருக்கியா? எங்களுக்கு பதில் சொல்லு. பிளான்செட் எஸ்கிட்ட போயிருக்கு. அப்போ இங்க ஆத்மா இருக்கு.
நிறுத்து, தயவு செய்து நிறுத்து. என்னால இந்த விளையாட்டு எல்லாம் விளையாட முடியாது. நான் சொல்றது கேளு. ஒரு டைம் இத ஆரம்பிச்சிட்டு நான் நடுவுல விட முடியாது, இல்லனா ரொம்ப தப்பா போயிடும். அலினாக்கு பயத்துல வேர்வை வர ஆரம்பிக்குது. சமர் மற்றும் ஜான்க்கு கூட ரொம்ப பயமா இருக்கும், அதனால அவங்க எதுவும் பேசல. ஜான் பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒரு ஃப்ரெண்ட்லி ஆத்மாவா? நோன் வந்தது. அதுக்கு அர்த்தம் இது ரொம்ப பயங்கரமான ஆன்மா. எல்லாரும் ரொம்பவே பயப்படுறாங்க. பிளான்செட் ரொம்ப வேகமா போர்டு மேல மூவ் ஆகுது. ZO ZO போயிட்டே இருந்தது. கடிகாரம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுது. இந்த இந்த ஜூசு யாரு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஜூசு இந்த உலகத்தோட பயங்கரமான பேய். அது எல்லாரோட மூளையையும் தன்வசப்படுத்தி ஹிப்னடைஸ் பண்ணிடும். அப்புறம் எதுவுமே முன்னாடி மாதிரி இருக்காது. அலினா சடனா எழுந்து கிச்சனுக்குள்ள போறா. அவளை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும். ஆனா அவ எங்க போறா, என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சொன்னதுக்கு ஜோசோ ஓஜா போர்டுக்கு போயிட்டான். பயங்கரமான காத்து நின்னுடுது. நரிங்க கத்துற சத்தம் கூட கேட்கல. அலினா கையில இருந்த கத்திய கீழே போட்டு தலை சுத்தி கீழே வந்துடுறான். சிவம் அந்த ஓஜா போர்ட கொண்டு போய் அலினா வீட்டுல வச்சுட்டு அலினாவை அவளோட பெட்ல படுக்க வச்சுட்டு போயிடுறான். அலினா கண் முழிச்சு பார்த்த உடனே ரொம்ப அழுறா. அவகிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா அவளோட ஃப்ரெண்ட் அப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் யாரும் இல்ல. ராகுல் மற்றும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு மோமோஸ் கடை இருந்தது. ராகுல்க்கு மோமோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து வரும்போது எப்பமே அவங்க அம்மாவை மோமோஸ் வாங்கி கொடுக்க சொல்லி அடம் பிடிப்பான். ஒரு நாள் ராகுலோட அம்மா இப்படி சொல்றாங்க, வேணா ராகுல், மோமோஸ் உடம்புக்கு நல்லது இல்ல, நான் சொல்றது கேளு. ஆனா அம்மா, எனக்கு மோமோ சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல நானு, நீ சாப்பிடலாம் எப்பயாவது ஒரு நாள். அவனுக்கு பிடிக்காம இப்படி சொல்றான். சரி அம்மா,
ராகுல் ஸ்கூல்ல இருந்து வரும்போது தினமும் ஒருத்தங்க அங்க நின்னு மோமோ சாப்பிடுறத பாப்பான். இன்னைக்கு முடியாம அவங்கள கேட்டே ஆகணும்னு இப்படி கேக்குறான். பாட்டி, தினமும் மோமோ சாப்பிட கூடாது, உடம்புக்கு நல்லதில்ல, என்னோட அம்மா சொல்லிருக்காங்க. இல்ல மகனே, நான் செய்யற மோமோ சாப்பிட்டா யாருக்குமே எதுவுமே ஆகாது. ஆனா அம்மா சொன்னாங்க மோமோஸ் உடம்புக்கு நல்லதில்லன்னு. நான் செஞ்ச மோமோஸ் சாப்பிடுறேன்ல, அதனால எனக்கு எதுவுமே ஆகாது. அப்படின்னா உங்க மோமோஸ் வேறயா? நானே மோமோஸ் செஞ்சு நானே உனக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிடுறியா சொல்லு. அப்படின்னா நீங்க அங்கிள் கடையில கிடைக்கிற மோமோஸ் சாப்பிட மாட்டீங்களா? நீங்களே செஞ்சு நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமா மகனே. அப்ப நீங்க எனக்கு கூட செஞ்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ராகுலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் தினமும் மோமோ சாப்பிடுற விஷயம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். ராகுல், நீ மோமோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மகனே? வா, இன்னைக்கு நான் உனக்கு மோமோஸ் வாங்கி தரேன், சரியா? எவ்வளவு வேணும்னாலும் நீ ரொம்ப திருப்தியா சாப்பிடலாம், சரியா? வேணாமா, மோமோ சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு எனக்கு மனசு இல்ல. ராகுல் பேசினது கேட்ட உடனே அவங்க அம்மாக்கு ஷாக்கும் ஆகுது, ரொம்ப சந்தோஷமும் ஆகுறாங்க. ராகுல் மோமோ சாப்பிடுறது நிறுத்திட்டான்ற சந்தோஷம் அவங்களுக்கு தாங்கல. வீட்டுக்கு போன உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க இப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? நானு ராகுல் கிட்ட சொன்ன, ரொம்ப நாள் ஆச்சு நீ மோமோ சாப்பிட்டு, நீ சாப்பிடு நான் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். அதுக்கு அவன், வேணாமா எனக்கு சாப்பிட மனசு இல்லைன்னு சொன்னான். இது எப்படி நடந்தது? ஆனால இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆமாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படியே ரொம்ப நாள் கடந்து போகுது. ஒரு நாள் ராகுல் அவங்க அம்மா ராகுல கூட்டிட்டு வரதுக்கு போறாங்க. அப்ப ராகுல் ஸ்கூல்ல நின்னுட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். ஆனா யார்கிட்ட பேசுறாங்கன்றது யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அத பார்த்து ராகுல அவங்க அம்மா இப்படி கேக்குறாங்க. ராகுல், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கடா? உடனே அவங்க அங்க இருந்து மாயமாயிடுறாங்க. ராகுல் இப்படி சொல்றான், அம்மா யாரும் இல்லம்மா, நான் யார்கிட்டயோ பேசல. ராகுல்க்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அவங்க எங்க போனாங்க ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. மறுநாள் கூட ராகுல் யார்கிட்டயோ பேசுறத பாக்குறாங்க. அவங்க ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இப்பவே ராகுல் அவங்க அப்பா கிட்ட சொல்லணும், இல்லனா எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாது. என்னங்க ராகுல் பண்ற விஷயம்? இப்பெல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்லங்க. என்ன சொல்ல வர? என்னன்னா ஸ்கூல்ல நின்னு தினமும் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசுறானே நம்மளுக்கு தெரியாது. கேட்டா யாரும் இல்லன்னு சொல்லணும். இது என்ன விசித்திரமான விஷயம்? ஆமாங்க, எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி நடந்துக்கிறானும் தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி யோசித்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம யாராவது ஒரு சாமியார் கிட்ட இல்ல பூசாரி கிட்ட உதவி கேட்கணும். கண்டிப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பண்டித் கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் விவரிச்சு சொல்றாங்க. அதுக்கு பண்டித் இப்படி சொன்னாரு, உங்க பையன் யார்கிட்டயோ பேசுறான்னு சொல்றீங்கல்ல, என்ன நீங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ராகுலோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பண்டித்தை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வராரு. அங்க பாக்குறாங்க ராகுல் அன்னைக்கு கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்ப பண்டித்தோட கண்ணு அங்க இருக்கிற நிழல் மேல விழுது. சரி, இதான் விஷயமா? ராகுல், உனக்கு அந்த பொம்பளை யாருன்னு தெரியுமா? பண்டிஜி, அங்க யாரோ இருக்காங்க, எப்படி தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பண்டிஜி ராகுல் கிட்ட எல்லாமே விசாரிச்சுட்டு போய் தூங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க யாரோ இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா, ராகுல் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொம்பளையோட நிழல் முன்னாடி தெரிஞ்சது. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயமும் நல்லா புரியுது. பண்டிட்ஜி, நீங்க சொல்லுங்க, நாங்க இப்ப என்னதான் பண்றது? நான் அந்த பேய் கிட்ட பேச விரும்புறேன். ஆனா நீங்க எப்படி அவங்க கிட்ட பேச முடியும்? அவங்க தான் கண்ணுக்கே தெரியறது இல்லையே. நான் ஒரு சின்ன பையனோட உருவத்துக்கு உருமாறி நான் போய் பேசுறேன். சின்ன பையனோட கண்ணுக்கு அவ தெரியவா?
கண்டுபிடிச்சிட்டா? இல்ல, என்ன ஏதாவது செய்யற அளவு அவகிட்ட இப்ப சக்தி இல்ல. மறுநாள் பண்டிச்சி ஒரு சின்ன பையனா மாறி ஸ்கூல்ல அதே இடத்துல போய் நிக்கிறாரு. அவங்க போய் நின்ன உடனே அந்த பேய் அங்க வருது. மகனே, உன் பேர் என்ன சொல்லோ? என் பேரு ஆதர்ஷ். உன் பேரு ரொம்ப நல்லா இருக்குடா. நன்றி பாட்டி. மோமோ சாப்பிடுறியா? ஹா, சாப்பிடுவேனே. நான் உனக்கு மோமோ செஞ்சு தர, வா போலாம். பண்டிட் அந்த பேய் கூடவே போறாரு. அத ஒரு விஷயம் கேட்க முடியாம கேக்குறாரு. நான் உங்கள ஒண்ணு கேக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவ இப்படின்னு சொல்றா. ஆமா மகனே, எனக்கு 100 வயசு. உங்களுக்கு 100 வயசா? பார்த்தா 70 வயசு மாதிரி இருக்கு. 100 வயசு மாதிரி உங்களை பார்த்தா தெரியவே இல்ல. பேய் சிரிக்க ஆரம்பிக்குது. எனக்கு 100 வயசா இருக்கு. ஆனா 100 வயசு வரைக்கும் வாழ்றவங்க ரொம்ப கம்மி இல்லையா? நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆனா நீ அதை யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. நானு ஏற்கனவே செத்துட்டேன். பண்டிச்சி அத பார்த்த உடனே ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கு அந்த பேய், நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அப்படினா நீங்க யாரு? என் பேரு மாயா. நான் இங்கதான் மோமோஸ் வித்துட்டு இருப்பேன். ஸ்கூல் பசங்க எல்லாம் என்கிட்ட வந்து மோமோஸ் சாப்பிடுவாங்க. பசங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். நிறைய தடவை அவங்களுக்கு மோமோஸ் நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஒரு நாள் இப்படிதான் நான் மோமோஸ் வித்துட்டு இருந்தப்ப ஒரு ட்ரக் வந்து என்னை இடிச்சு சாகடிச்சிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்துட்டேன். ஆனா என்னோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கல. உங்க குடும்பத்துல வேற யாருமே இல்லையா? இல்ல மகனே, இல்ல, எனக்கு யாருமே இல்ல. நான் செத்துட்டு பிறகு கூட பசங்களுக்கு நானு மோமோ செஞ்சு கொடுத்துட்டு சந்தோஷமா தான் இருந்தேன். அவங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஊர்க்காரங்க என்ன மோமோஸ் பேயின்னு கூப்பிடுவாங்க. நான் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனாலும் என்ன பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா இப்படியே நீங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா? என் ஆயுஸ் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஆனா என்ன பிடிச்சவங்க யாராவது எனக்கு சில பூஜைங்க செஞ்சா நான் சாந்தி அடைஞ்சிடுவேன். ஆனா யார் இருக்காங்க? நான் ஒரு சின்ன பையன் இல்ல, நான் ஒரு பண்டித் தான். நீங்க எங்கிட்ட சொல்லுங்க, உங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் என்ன பூஜை பண்ணணும்? இது ஒரு சிகப்பு துணி. என் பேர் மேல சில பூஜைங்களை செஞ்சு இதுக்கு ஒரு தேங்காவை கட்டுங்க, நதியில விட்டுடுங்க. அப்ப என்னோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கும். அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்கிருந்து மாயமாயிடுது. பண்டித் அந்த பேய் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏத்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு நதிக்கு போய் அந்த தேங்காவையும் அந்த துணியும் விட்டுடுறாரு. அது அந்த நதியில போகும்போது சடனா நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. இப்படி அந்த மோமோஸ் பேய்க்கு சாந்தி கிடைக்குது. இப்ப அவங்க எந்த பசங்களுக்கும் தெரியறது இல்ல. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இங்க எதுவும் இல்ல. நம்ம முதல்ல கிளம்பலாம். ஆஹா, போலாம். அட, என்னாச்சு? ஃபிளாஷ் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பிரித்திக் அப்புறம் விக்ரம் ரெண்டு பேரும் ஒரு பெரிய சிட்டியில ஒரு பிளாட்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வசிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்படியா, சூப்பர். அப்போ சீக்கிரம் வா. யாருக்கு கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ராஜ் தான் ஃபோன் பண்ணியிருந்தான். அவங்க நம்ம காலேஜில் வேற கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தான். அதான் அந்த கேமரா வச்சிருப்பானே, அவன் அடுத்த வாரம் வரானா? அடுத்த வாரம் ராஜ், பிரதீக், விக்ரம் வீட்டுக்கு வராங்க. நான் உன்னோட முகத்தையே மறந்து போயிட்டேன் ராஜ். அப்போ பிரதீக் தான் சொன்னான் அவன் கழுத்தில் எப்பவுமே கேமரா போட்டிருப்பானே அவன் தான். அப்போ தான் ஞாபகம் வந்தது. நான் நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஹாரர் ஸ்டோரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தோட பேரு பேய் சுரங்கம். ஓ அப்படியா, இது ஏதோ ஒரு காமெடி படம் டைட்டில் மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, மிசோரிக்கு பக்கத்துல ஒரு சுரங்கம் இருக்கு. அங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுரங்கம் இருந்தது. அதுல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நாம கூட பணத்துக்காக தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா மைன்ஸ்ல வேலை செய்யல. ஆபீஸ்ல லிப்ட் இருக்கு, ஆனா அது வேலை செய்யறது இல்ல. ஆனா இந்த சுரங்கத்துல காசுக்காக வேலை செய்யறவங்களோட ஹெல்த்த நம்ம கவனிக்கிறதே இல்ல. அதுல இருந்து வர கேஸல்ல நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. 10,000 பேர் இறக்குற வரைக்கும் அந்த இடத்துல போலீஸ் வரல. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்களும் அப்ப இறந்து போயிட்டாங்க. அந்த மைண்ட்ஸ மூடிட்டாங்க. அங்க வேலை செஞ்சவங்களோட ஆத்மாவும் போலீஸோட ஆத்மாவும் அதே இடத்துல இருக்கு. அதனால அங்க சுத்தி பார்க்க தடை விதிச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல படம் எடுத்துட்டு இருக்க? அங்க இறந்து போனவங்கல்ல எங்க தாத்தாவும் ஒருத்தர். அதனால தான் இந்த கதையை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை படமா எடுத்தா எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால ரிசர்ச்காக நாளைக்கே கிளம்புறேன். அதுக்காக உங்க ரெண்டு பேர்த்தையும் கூட கூட்டிட்டு போலான்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எல்லாரும் போனா ரிசர்ச் சீக்கிரமா முடிஞ்சிரும், மிசோரியும் சுத்தி பார்க்கலாம். சரி போலாம். அடுத்த நாள் காலையில ராஜோட கார்ல 3 பேரும் சேர்ந்து மசூரிக்கு போனாங்க. சாயங்காலம் கரெக்டா 4 மணிக்கு லம்பி தேகார் சுரங்கத்துக்கு போயிட்டாங்க. ரெக்கார்ட் பண்றதுக்காக ராஜ் கிட்ட ஒரு கேமராவும் இருந்தது. மூணு பேரும் மூடி இருந்த அந்த சுரங்கத்துக்குள்ள போனாங்க. ராஜ் அந்த லொகேஷனை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சான். விக்ரம் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட முன்னாடி போயிட்டான். இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நல்லா போட்டோ வந்துட்டு இருக்கு, இங்க பாரு. ஆமா நஜந்தாம், இந்த மசூரியோட மலைகள் எவ்வளோ அழகா இருக்கு. தெரியல. நாம இந்த இடத்துக்கு நைட்டும் வரலாம். நைட் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நைட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சில போட்டோஸும் எடுக்கணும். சரி நைட்டுக்கு வரலாம். நைட் 11:30 ஆகுது. 3 பேரும் லம்பி தேகார் சுரங்கத்துக்கு போறாங்க. இங்க காட்டு விலங்குகளோட பயம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. நம்மளை விட பெரிய விலங்கு இந்த ஊர்ல எங்க இருக்கு? இவ்வளோ அமைதியான இடத்துல இந்த விலங்குகளோட சத்தம் கொஞ்சம் பயங்கரமாக தான் தெரியுது. அட அதுக்குள்ள பயந்து போயிட்டியா? பயந்தான் கோலி. கிளம்பலாமா? 12 ஆகுது, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடலாம். மேலே போய் வீடியோவும் எடுத்துக்கலாம். பிரதீக் கேமரா கிட்ட வந்துடுறான். அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ்,
வாங்க லம்பி தேகார் சுரங்கத்தோட முதல் தளத்தை நாங்க உங்ககிட்ட காட்டுறோம். 10-15 பேய்கள் எங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. நான் உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, இங்க எதுவுமே இல்லை. வாங்க நம்ம கிளம்பலாம். சரி சரி கிளம்பலாம். அட என்னாச்சு, ஃபிளாஷ் லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? இந்த பயங்கரமான பேய் உன்னோட தாத்தாவா? எனக்கு என்ன தெரியும், நீயே இருந்து கேட்டுட்டு வா. விக்ரம் ப்ளீஸ் என்ன தூக்கு, நான் இங்க மாட்டிக்கிட்டேன். அது வந்துருச்சு, ப்ளீஸ் என்ன காப்பாத்து, ப்ளீஸ் என்ன காப்பாத்து. விக்ரம் ஓடி ஓடி அவனுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. பயத்தால உயிரே போயிடும்னு அவனுக்கு தோணிட்டு இருந்தது. இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த அவன் கனவுல கூட இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அவன் ஓடி கார் கிட்ட வந்துட்டான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, காரோட சாவி ராஜ் கிட்ட இருக்குன்னு. திரும்ப போய் ராஜோட பாக்கெட்ல இருந்து சாவியை எடுத்து வந்துடலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு.